கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தலைப்பு வந்து இரட்சிப்பு எப்படி வளர்ந்தது. இது குறித்து சில வசனங்களை தியானித்து தெபித்து போக கர்த்தர் உதவி செய்வார். யோனா தீர்ப்பு 3:9 பத்தாவது வசனம், யாருக்கு தெரியும்? யோனா தீர்க்கதரிசி கொண்டு கர்த்தர் பேசினார், நினிவேக்கு 40 நாட்கள் உண்டனே பேசினார். அப்போ நினிவே மக்கள் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழியும் தம் தம் கையில் உள்ள கொடுமை விட்டு திரும்ப கடவர்கள். யாருக்கு தெரியும்? நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒரு வேளையில் தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியில் விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கு குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். நினைவுக்கு 40 நாள் உண்டு என்று யோனா தெரிக உண்டு பேசினார். இவர்கள் மனம் திரும்பினார்கள். எந்தெந்த கொடுமையான காரியம் இருந்தோ அதை முற்றிலும் என்றால் எடுத்து போட்டார்கள் என்றால் எந்த ஆகாரத்தையும் ருசி பார்க்கல. சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், ருசி பார்க்காதபடி தன் தன் கைந்த கொடுமையான காரியங்களை விட்டு அதை அகற்றி விட்டு மனம் தெரிந்தார்கள். இரட்சிப்பை சுதந்தித்தார்கள். அங்கே நினிவே உள்ள ஜனங்களுக்கு என்றால் அவங்க தன் தம் கையில் உள்ள கொடுமை விட்டு வெளியும் வரும்போது இரட்சிப்பு வளர்ந்தது. நினிவேக்கு 40 நாட்கள் உண்டு சொல்லி யோனா தீர்க்கதரிசி பேசின தேவர் நினைவை அழிக்கப்படல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சுத்தரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:21 ஆண்டவரே வார்த்தை சொல்லியிருக்கிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பாள். இயேசு கிறிஸ்து மூலம் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் ரட்சிப்பும் வளர்ந்தது. அதான் வேதம் சொல்கிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார். இயேசுக்கு பிறப்பின் நிமித்தம் உலகத்தில் இருக்கும் எல்லா மக்களுக்கும் ரட்சிப்பு மறந்தது. கல்வாரி சிலுவிலே அவர் சிறிது தவிர்த்து பாய்ந்த இரத்தத்தின் நிமித்தம் உலகத்துள்ள எல்லா மக்கள் ரட்சிப்பும் வளர்ந்தது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது யார் யாருக்கு தனிப்பட்ட நபராக இருக்கலாம், குடும்பத்தில் உள்ளவர்களெல்லாம், சபை மக்களாக இருக்கலாம், இருவரும் ரட்சிப்பு வளராதபடி இருக்க ஒரு மகன்கள் ரட்சிப்பு மலரும்படியாக உங்கள் அர்ப்பணியுங்கள், ரட்சிப்பும் வளரும். இங்கே லூக்காவின் சுவிசேஷத்திலே 19:9 9:10 பார்க்கும்போது இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் அபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே, இழந்து போனதை தேடும் ரட்சிக்கும் மனுஷகுமாரும் வந்திருக்கான். இயேசு கிறிஸ்து சகை வீட்டுக்கு சென்றார். போன நிமித்தம் அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. யாரிடமாவது அநியாயமாய் நான் வாங்கினது பண்ணால் அதை நாளத்தனையாக செலுத்துகிறேன் என்று தன்னை ஒப்புக்கொடுத்தான். அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இதுவரையும் ரட்சிப்பும் வளராத ஒரு மகன் ஒரு மகள் ஒரு தாய் தகப்பன் இருந்தால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுதே உங்களை ரட்சிக்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார், வலது கரத்தை இடது கரை நீட்டிருக்கிறார், நிச்சயமாக ரட்சிப்பார்.
ரசித்து விட்டார். இவ்வேத வசனத்தை பார்க்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 9வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 3, 4, 5 வசனத்தை பார்க்கும் போது அவன் பிரயாணமாய் போய் தமசுக்கு சமீத்த போது சடுதிலே வானத்தினுடைய ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. யார் சவுலை ஒரு ஒளி சுற்றி பிரகாசிக்கிறது. இந்த இரட்சிப்பு எப்படி வந்தது? தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரமாக எல்லாத்தையும் கட்டி சிறைச்சாலையிலே கொண்டு அடைத்து கொண்டிருந்தான் சவுல். எல்லோரும் ஜெபிக்க தொடங்கினார்கள். சவுல் வந்து மனம் திரும்பலுக்காக ஜெபித்தார்கள். அப்பொழுதுதான் அவன் பிரயாணமாய் போய் தமசு அமைத்த போது சடிதிலே வானத்தின் ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்போது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? என்னை தன்னுடனே சொல்ல சத்தத்தை கேட்டான். அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான். அது கத்த நீ துன்பப்படுத்த ஏற்று நானே என்றான். அருமையான தெய்வத்தனமே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போது என்றால் சவுல சந்தித்து கர்த்தர் பவுலாக மாற்றினது இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களுக்கு தெரியும். அப்படி என்றால் ரட்சிப்பு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருக்கும் வளரணும். இதுவரை சவுளுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு வளர்ந்தது. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் ரட்சிப்பு வளரும்படியாகத்தான் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு ஆவியாக பேசிக்கொண்டிருக்கிறார். வேதத்தில் பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்ட தனங்களுக்கு ஒப்பானவன் யார் என்று நாம் பார்க்கிறோம். ரட்சிப்பு உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே என்னை ரட்சியும் என்று சொல்லியிருக்கிறானால் நிச்சயமாக சவுலுக்கு ரட்சிப்பு வந்து பவுலாக மாற்றின தெய்வன் உங்களையும் மாற்றுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ரட்சிப்பு வளரணும். இன்னைக்கு அன்னுடைய வாழ்க்கை ரட்சிப்பு வளரல. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவர்களுக்காக அடிமை தெரிவிக்கப் போகிறேன். ஆமோஸ் 3:7, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு ஆரியம் செய்யார். ஆதி அப்போஸ்தலர் கண்ட எல்லா அற்புதமும் நடக்கப் போகுது. மரித்த அநேகர்களை கர்த்தர் உயிரிழப்ப தேவன் வலது கரத்தையும் இடகத்தையும் நீட்டியிருக்கிறார். ஆதி அப்போஸ்தலர் கண்ட அர்த்தம், நீங்கள் இருக்கிற பகுதி இருக்குமா இருக்காதா என்று சற்று ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள். படிக்கிற பிள்ளைமா படிக்குமா படிக்காதா ஆராய்ந்து பார்த்துக்கொள்ளு. வாகனங்கள் ஓடுமா ஓடாதா என்று சிந்தித்து பாருங்கள். தொழிற்கைகள் தொழில் செய்ய முடியுமா செய்ய முடியாது நினைத்து பாருங்கள். எல்லா கஷ்டமும் உலகத்தில் வரப்போகுது. எந்த கஷ்டம் இதுவரையும் உலகத்தில் வர இல்லையோ எல்லாம் வரும். ஆதி அப்போஸ் காலத்தில் அந்த அற்புதத்தை ஆண்டு செய்யும்படி தேவன் வலது கரத்தையும் இடகத்தையும் இருக்கிறார். ஒரு பகுதியிலே ஒரு கடத்தையும் காணும் என்று கத்த சொல்கிறார். ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வீட்டுக்கு வருகிறது. இதுவரையும் இல்லாத ஒரு ஆசீர்வாதம் ஒரு வீட்டை தேடி வருகிறது. இதை கண்டு சந்தோஷப்படுகிறது. வெற்றி கொடி பறக்குமா என்று நினைக்கலாம். வெற்றி கொடியும் பறக்கும், சிலுவையும் கொடி பறக்கும், உலகம் முழு செயலும்படி பறக்கும். இனி காலம் செல்லாது, நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். 2 மாதத்துக்குள்ள உலகத்தின் முடிவு வரும். அப்போ பார்த்து கொள்ளுங்கள். திடன்கள் பலப்படு, நான் உலகத்தை ஜெயித்தேன். எந்த ஆசீர்வாதத்துக்காக காத்திருந்து ஜெபிக்கிறோம் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். வாகனங்கள் கூட கொஞ்சம் ஓடாது. பறவை பறக்கிறது போல நிறைய பறவைகள் பறந்து வருவார்கள். எங்கிருந்து வருவார்கள்? எல்லா ஊர்லேருந்து வருவார்கள், எல்லா கிராமத்தில் வருவார்கள். தேசத்தை முத்திய நகரத்தில் என்ன நடக்கப் போகுது என்று பார்த்து கொள்ளுங்கள். மகனே, நீ தேடின காரியம் நடக்குமா நடக்காதா? மகளை, நீ தேடின காரியம் நடக்குமா நடக்காது? நடக்குமா நடக்காது? நடக்கும். பிள்ளைகளை பார்த்து கொள்ளுங்கள்.
உங்களை பார்த்து கொள்ளுங்கள், உலகத்தை முடிவித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வருகை சமீபம் ஒரு தசனத்தை காட்டுகிறார். உலகத்தில் இதுவரை நடக்காத காரியங்கள் அனைத்தும் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உலகமே தத்தளிக்கும். பாடையில் மரித்து போன ஒருவரை தூக்கிட்டு போகிறாங்க, இதை நான் கண்டேன், யார் என்பதை பொறுத்து பார்த்துக்கணுங்க. ஒரு கதவு திறந்தாச்சு, கதவு திறந்த திறந்த கதவு கூடாது. வியாதிகள் அநேகரை விட்டு கடந்து போகிறது. என்னென்ன வியாதி பாதிக்கப்பட்டு தலையில் இருக்கக்கூடிய வியாதி, ஏனென்றால் வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய வியாதி, கை காலில் இருக்க வியாதி, உடல் உறுப்பில் வியாதி கலந்து போகுது. அநேகர்கள் இப்போது நிகழ்ச்சியை பார்க்கும் போதே விடுதலை பெற்றுக் கொள்கிறார்கள். எந்த வியாதி இருக்கோ அது கடந்து போயிட்டு, தலையில் இருக்க ஒரு வியாதி கடந்து போயிட்டு, கையில் கூட வியாதி கடந்து போயிட்டு, காலில் இருந்த வியாதி கடந்து போயிட்டு, இதயத்துள்ள வியாதி கடந்து போயிட்டு, வயிற்றுக்குள்ள இருந்த வியாதி கடந்து போகிறது. சரி, சில சரீரத்தில் உறுப்பில் வியாதியினால் கட்டப்பட்டு பெலவீனம் முடி பெலவீன் அடைந்து நடக்க முடியாமல் இருக்கிறார்கள், நடக்கிறார்கள். துரிதமாக செய்வ செய்யும்படி கர்த்தர் கருதப்படுத்துகிறார். மிகாவியர் தேவதூதன் சொல்லுகிறான், சென்னையில் பறக்கும் தட்டு பறக்க போகுது. எப்படி பறக்கும் பறக்கத்தட்டு பொறுத்து பாருங்க. பறக்கும் தட்டு சென்னையில் பறக்கும், அப்படி சம்பவம் இருக்கும். நினைத்து பாராத ஒருவர் உலகத்தை விட்டு கடந்து போவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய குழந்தைகள், பெரியவர்கள், தெரியவர்கள் எல்லாம் கர்த்தர் பாதுகாக்கணும். நல்ல மழை பெய்யும், கொஞ்சம் மழை இல்லை, நல்ல மழை. எங்கும் தண்ணீர் தான், குடிக்கிற தண்ணி குடிக்க முடியாது, குளிக்கிற தண்ணி குளிக்க முடியாது, அப்படி தான் இருக்கும். உலகமே இதை காணும். எந்த இடத்துக்கு சென்றாலும் இப்போது செல்லலாம், கொஞ்சம் நாள் கழித்து செல்ல முடியாது. அவட நாமும் அதிசயம், அப்படியே நாமும் அற்புதம். உங்களுக்கு எந்த ஆசீர்வாதங்களை நான் கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து விட்டேன். இப்போதே ஒரு மாதத்துக்குள்ள உலகத்திலே எதிர்பாராத சம்பவங்கள் இருக்கிறதே கர்த்தர் காட்டுகிறார். ஒரு ஆசீர்வாதம் இல்லை, இரு ஆசீர்வாதம் இல்லை, மூன்று ஆசீர்வாதத்தை ஒருவருக்கல்ல இருவருக்கு கொடுக்க போகிறார். கொடுத்து விட்டார் எல்லா நன்மையும் பெற்று சந்தோஷமாக இருங்கள், சமாதானமாக இருங்கள். எதை குறித்தும் கலக்காதுங்க, எதை குறித்தும் பயப்படாதுங்க. இரண்டு நன்மையை இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க செய்துவிட்டேன். சிறிய நன்மை இல்லை, பெரிய நன்மை. ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறார். ஒரு அற்புதம் இல்லை, இரு அற்புதம் இல்லை, மூன்று அற்புதம் செய்துவிட்டார். இப்போதே ஆதித்து போகிறவர்களெல்லாம் ஆதித்து போக முடியாது. ஒரு தசந்தை காட்டுகிறார். உலகம் முழுவதும் கஷ்டம், உலகத்துடைய மக்களுக்கு கஷ்டம். இருவரும் நடக்காத காரியங்கள் உலகம் முழுவதும் நடக்கும், எதிர்பாராத காரியம் நடக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சி தமிழன் தொலைக்காட்சியில் நிகழ்த்தி ஆசீர்வாதம் இருந்தால் டிவி நிகழ்த்தி ஒரு உற்சாகமாக காணிக்க கொடுத்து தாங்குங்கள். இந்த ஊழியத்துக்காக விசேஷமாக எல்லோரும் பாரத்தோடு ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்கள் ஜெபத் தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, 52 OT, சென்னை 53.